நான் எந்த கோவிலுக்கு போனாலும் முருகர் கோவில் கியூவில் போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போது பேசிக்கிறாங்க, இது வந்து கோபி அண்ணா சொல்லியிருந்தார். பாலாம்பிகை வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக வந்து பாலாம்பிகை அம்மாகிட்ட வந்து வந்து அந்த பூ வந்து நான் மறந்ததை ஞாபகப்படுத்துகிறாங்க. விளக்கு கடையில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, உங்களோட முதல் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட பக்தர்கள் தான் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதை நான் வந்து உணர்ந்தேன். காது கேட்காத குழந்தைங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு தொடர்பு கொண்டு என் பையனுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது, ஆனால் மிஷின் வைக்க முடியாது, மண் தலையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது சரி வருன்றாங்க. நீங்கள் பேசினதில் பார்த்த பேட்டியில் பெண் சக்தியை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா, பெண்ணோட ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துகிறவங்களோடது வந்து அவங்களுக்கு முருகர் உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இந்த பெண் சக்தி தான் பெரிய சக்தி. அதே போய் சிவன் தானே பெருசுருந்தாங்க. சிவபெருமானே வந்து பார்வதி தேவி பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் சமமாக உட்காந்துருக்கிறவர், பார்வதி தேவி காளி தேவி ஆனதுக்கப்புறம் இவரே வணங்குவார். முரளி பேசுகிறாங்கல்ல, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணே அதே மாதிரி போய் மாட்டேன். இது உண்மை. ரொம்ப திமிராக இருக்காங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க வசதியிலையோ இல்லை வந்து அதிகாரத்தில் ரொம்ப திமிராக இருக்கார்ல ஒரு ஆண். அந்த ஆணுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் பிறக்குது. அவன் திமிர் எங்கே உடைக்க தெரியுங்க, அந்த இயற்கை இந்த பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் இப்படி நிற்கிறார் அப்படிங்களா மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ள. ரொம்ப திமராக பேசுனா பொண்ணு நாளைக்கு வந்து வீட்டில் வந்து இருக்கும் வாழா வெட்டியா, அதுக்காக இயற்கை எங்கே வச்சுருக்கு பாருங்கள். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இலக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு நாம் கோபி அண்ணா கூட இருக்கிறோம். முருக பக்தர், நான் எந்த கோவிலுக்கு போனாலும் முருகர் கோவில், அதுவும் இப்போ வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன், அங்கே இருக்கிற கூட்டம், மக்கள் பேசிக்கிறது, இதெல்லாம் கேட்கும்போது நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. நாங்கள் வந்து கியூவில் போயிட்டுருக்கோம், உள்ளே போகும்போது பேசிக்கிறாங்க, இது வந்து கோபி அண்ணா சொல்லியிருந்தார் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய விழிப்புணர்வு, நம்மளுடைய இந்து மதத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வு, ஒரு நம்பிக்கையை, ஒரு புத்துணர்ச்சியை அண்ணனுடைய ஆன்மீக பயணம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புகிறேன். அதே மாதிரி அண்ணா வந்து இப்போ பழனிக்கு போனார், அடுத்து இமயமலை போயிட்டு வந்தார். பழனிக்கு போயிட்டு இருக்கும்போது கூட நான் கால் பண்ணியிருந்தேன், பேசணும், இன்றைக்கி போகிறேம்மா, வந்த உடனே இமயமலை கிளம்புறேன் அப்படின்றதையும் சொன்னாங்க. அது மாதிரி அங்கே அண்ணா வந்து யாசகம் எடுத்தது, அங்கே அந்த ஒரு சாமியார் வந்து திருவோடு அண்ணா கையில் கொடுக்கும்போது, எனக்கு எங்கள் அப்பா, நாங்கள் திருச்செந்தூர் போகும்போது நிறைய பேர் அதோட உட்கார்ந்துருப்பாங்க, எங்கள் அப்பா ரூபா போடும்போது அதை அவ்வளோ மரியாதையாக போடுமான்னு வர, ரொம்ப பத்திரமாக போடு, அது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அதை தொடர்ந்து நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்வார். அதை வந்து அண்ணா கையில் கொடுத்தது, அதை பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன அறியாமல் ஒரு நிமிஷம் கண் கலங்குச்சு. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலையும் சரி, இப்போ அவருடைய வாழ்க்கைன்றது அவருடைய பர்சனல் வாழ்க்கை மட்டுமே இனிமேல் கிடையாது. அது என்றைக்கோ அண்ணா வந்து அவர் வீட்டுக்கு மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த உலகத்துக்கானவருன்றதை வந்து வெளில வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு சாமியார் வந்து அதை கொடுத்து, அது வந்து ஒரு பெரிய விஷயம். எத்தனையோ மகான்கள் வாழ்ந்தாங்க, அவங்களெல்லாம் இறந்ததுக்கப்புறம் போற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கூட நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மகான்கள் இருக்காங்க, சாதாரண தோற்றத்தோட நம்மளை மாதிரி வாழ்கிறாங்கன்றத நான் அண்ணாவை பற்றி நிறைய விஷயங்கள், அவரோட பேட்டி ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கேட்டுட்ருப்பேன். அதில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் நம்ம விளக்கடையில் எடுத்தது தற்செயலாக நடந்தது. அதுக்கப்புறமும் எங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் அண்ணா இருக்கிற பிஸி ஷெட்யூலில் நம்ம அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று காலையில் கால் பண்ணி, அம்மா நான் கடைக்கு வரட்டுமா, நான் வந்து பேட்டி கொடுக்குறேன்னாரு. அண்ணாவுக்கு ஏன் அந்த எண்ணம் தோணுச்சு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்கலாம். வணக்கம் எல்லா போல முருகனுக்கே. இந்த நேர்காணலில் வந்து ஒரு ரெண்டு சிறப்பு இருக்குது. முதல் சிறப்பு வந்து உங்கள் கடை காலையில் 7 மணிக்கு திறந்து, அதிகாலை வந்து ஃபஸ்ட்டு 6 மணிக்கு தான் ஷோ இந்த நிகழ்ச்சி பிளான் பண்ணோம்.
ஆனால் 7 to 8 வந்து டைம் வச்சுக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் விளக்கடை வந்து இவ்வளோ காலையில் திறந்து அம்மாவை ரெடி பண்ணி இந்த பேட்டி எடுக்கிறீங்க. ஒன்று இன்னொன்று வந்து நான் நிறைய சேனல்லேருந்து கூப்பிட்றப்போ எல்லார்ட்டையுமே சொல்லுவோம், இல்லை முருகர் வந்து உத்தரவு கொடுத்தது ரெண்டு சேனல் தான், அதை தாண்டி நான் நிறைய வாட்டி போட்டு கேட்கும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டானே வரும், அப்புறம் விட்டுட்டேன். நம்ம இந்த சேனலில் பேசுவோம், அதில் மூணாவதாக வந்தது தான் விளக்கு கடை. ஒரு நீங்கள் எதார்த்தமாக கேட்டீங்க, வந்து கொடுத்தோம். பட் இந்த சிறப்பு, இந்த நேர்காணலில் ஒரு சிறப்பு என்னென்னா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வைங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இந்த முருகர் வந்து இந்த காது கேட்காத குழந்தைங்க தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணுன்ட்டு வருது. அம்மா வந்து பூ உழுது உத்தரவு கொடுத்துருக்காங்க. பாலாம்பிகை வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சேன், கரெக்டாக வந்து பாலாம்பிகை அம்மாகிட்டேருந்து வந்து அந்த பூ உழுது நான் மறந்ததை ஞாபகப்படுத்துகிறாங்க. நான் வந்து இங்கேருந்து போகும்போது ஒரு சின்ன பாலாம்பிகை வாங்கி போய் பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்னொரு பெரிய அதிசயம்னா, நேற்று தான் வந்து காலையில் யோசிக்கிறேன், என்னென்னா நம்ம சாய் செந்தில் ஒரு அடிக்கு சொன்னார், வாராகி வழிபாடு பண்ணுறவங்க வந்து ரொம்ப உக்கரமாக கோபமாக இருப்பாங்கன்றது உண்மை. ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் அதை வீட்டில் ஒரு 3 நாள் வச்சு அதை ரியலைஸ் பண்ணேன், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் வருதுன்னு பார்த்தா, அப்புறம் அந்த அம்மாவுக்கு தினமும் தண்ணி நீங்கள் வைக்கிற மாதிரி நெய்வேத்தியம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காமே ஆனால். ஸோ இந்த நேர்காணல் என்னென்னா, இந்த தெய்வ குழந்தைகள் ஹெல்ப் பண்ணுன்றது முதல்ல வந்து என்னென்னா, நான் மட்டும்தான் தனியாக பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் ஒரு அம்மா ஆனந்தி சிவகுமார் அம்மா சொல்கிறாங்க, இல்லைக்கண்ணா நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது, 10 ரூபா ஒருத்தன் கொடுத்தா கூட வாங்கி பண்ணுன்ற வராங்க. அப்புறம் நானும் யோசிக்கிறேன், புண்ணி நம்மளே சேர்த்துக்கிட்டேன் இப்படி எல்லாருக்கும் கொடுக்கணுன்றப்போ, இந்த உங்கள் விளக்கு கடையில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, உங்களோட முதல் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட பக்தர்கள் தான் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதை நான் வந்து உணர்ந்தேன், எனக்கு வர ஃபோனில் ஒரு 500 ஃபோன் வருது ஒரு நாளுக்குன்னா, அதில் ஒரு 400 ஃபோன் விளக்கடையில் நம்பர் வாங்கினா, விளக்கடையில் நம்பர் வாங்கினா, விளக்கடையில் நம்பர் வாங்கினான்றாங்க. நிறைய பேர் சண்டையே போட்டேன்னு சொல்லிட்டு, சண்டைலாம் போட்டாங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து அதில் என்னென்னா, 3 விஷயம் நடந்துச்சு, ஒரு பெரிய மிராக்கள். அதனால தான் இந்த பேட்டியே இதை சொல்லியே ஆகணும்ன்ட்டு. ஒரு அம்மா வந்து ஒரு அவங்க இப்போ வரைக்கும் அவங்க பேரே என்ன சொல்ல வேணான்றாங்க, நான் உங்களை நேராவது வந்து பார்க்குறேன் அப்படின்றாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி விளக்கடை நம்பர் வாங்கினா நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் சொன்ன மனவேதனை பணவேதனை நோய் வேதனை இந்த மூணில் எனக்கு வந்து மனவேதனை இருக்குங்க சார், பொருளாதார ரீதியாக நாங்கள் நல்லாயிருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் வந்து என் வீட்டுக்கார் வந்து இத்தனை டேட்டில் இறந்துடுவாருன்னு சொல்லி எங்களோட குடும்ப ஜோதிடர் சொல்லிட்டாரு, கண்டம் ஒன்று வரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்புறம் இருங்க தியானத்தில் பார்த்து சொல்கிறேன், தியானத்தில் பா அப்படியே அவங்களுக்கு வரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ நான் சொல்கிறேன், சரிங்கம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு இத்தனை நாளைக்கு குறிப்பிட்ட நாளைக்கு நீங்கள் உங்களோட தாலியை மட்டும் கழட்டி வச்சுருங்க, தாலி போடாமல் இருங்க, உங்கள் வீட்டுக்கார் என்னன்னா நீங்கள் தாலி கழட்டுவீங்களோ அது நீங்களாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம், இல்லை நான் அந்த காது கேட்காத குழந்தைங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இறைவன் பாருங்கள், இது முழுக்க முழுக்க வந்து இறை சக்தி நடத்துன்றது ஒரு பெரிய உதாரணம்னா, நான் செய்யணுன்றாங்க, சரிங்க நீங்கள் மிஷின் வாங்கி கொடுங்கன்றாங்க, இல்லை நான் மிஷின் வேறு எதுனா ஒன்று சொல்லுங்கள் அப்படின்றப்போ கரெக்டாக இவங்க பேசுகிறாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு தொடர்பு கொண்டு, என் பையனுக்கு வந்து காது கேட்காது வாய் பேச முடியாது, ஆனால் மிஷின் வைக்க முடியாது, மண் தலையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது சரி வருன்றாங்க, அது ஒரு பெரிய பொருளாதாரம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சரிங்கம்மா நான் வந்து அப்போ கூட எனக்கு இவங்க ஞாபகம் வரவே இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எந்த எப்போ அட்மிட் பண்ணுறீங்க, என்ன விஷயம், எவ்வளோ செலவானா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். கரெக்டாக அடுத்த நாள் தியானத்தில் வந்து இந்த அம்மா கிட்ட இதை சொல்லணும்னு வருது, இவங்களுக்கு ஃபோன் பண்ணோடனே எதுவுமே பேசலை, நீங்கள் அவங்க டீட்டெயில் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி 10 நாளைக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை இவங்களே நேராக போய் அந்த குழந்தையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சொல்லும் போது எனக்கு சிலுக்குது, குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போது நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன் தெரியுங்களா, அது ஏன் சொன்னேன்னா, அந்த பையனுக்கு காது கேட்குதுன்னு அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சொன்ன உடனே எனக்கு சொல்லும் போதே சிலுக்குது, அப்போ தான் வந்து இந்த விளக்கு கடையில் இது சொல்லணும், ஏன்னா இங்கேருந்து போட்ட விதை தான் அது, அதை சொல்லணுன்ட்டு. சரி, இது ஒரு பெரிய அதிசயம். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா பண்ணி முடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகுது, எந்த ஜோதிடர் சொன்னாரோ அதே ஜோதிடர் திரும்ப இவங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி இதுக்கு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, தெய்வ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்கள்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க சொல்லாமையும் வந்து பண்ணியிருக்காங்க, இதில் அவங்க விதி மாறுச்சுன்றது வந்து ஒரு பெரிய பெரிய மிராக்கள். அப்புறம் இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அந்த அது வந்து அந்த அவங்க வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த வராகி பக்தர்களுக்கு வந்து நிறைய பேர் அதே மாதிரி இந்த ரூபான்னு சொல்லி நீங்கள் போன பேட்டியில் வந்து புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி ஒரு 2 குழந்தைக்கு வந்து நான் மிஷின் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, கொடுத்துட்டு நான் இவங்களுக்கு கர்மாவை பார்த்து சொல்லணும்னு எனக்கு உத்தரவு வருது, ஆனால் டீட்டெயில் அமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அவங்களுக்கு வரவே இல்லை,
நானும் இதெல்லாம் இது நம்ம டீட்டெயிலாம் வாங்கிட்டோம், ஆனால் அவங்களும் கேட்கல. ஒரு நாளுக்கு ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்து சொன்னேன். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்போது இந்த இந்த விஷயங்கள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஷூட் பண்ணுறோம்ல, உங்களுக்கு இந்த கேமராமேனுக்கு இந்த ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு இறங்கி அந்த புண்ணியம் போதும், அவங்களுக்கு வரைக்கும் அந்த புண்ணியம் போது. அது வந்து எப்படி வந்து சிவன் கோவிலுக்கு வழி சொன்னாலே அந்த புண்ணியம் வருன்றப்போ இது ஒரு ஒருத்தருக்கும் போது. அது எனக்கு அந்த ஃபோன் என் நம்பர் கேட்குறவங்களை எடுத்து சொன்னால் வந்திருக்காங்களா? அவங்க வருவாங்க, வந்துட்டாங்களா? அம்மா நீங்கள் தானம்மா, வாங்க. ஏன்னா எனக்கு வர ஃபோனை விட முதல்ல உங்ககிட்ட பேசிட்டு தான் சொல்கிறாங்க. என்னாலே வந்து ஒரு சில சமயங்களில் வந்து ஒரு ஃபோன்லாம் எடுக்க முடியல. இப்போலாம் ஃபோன் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 12 to 9 மாற்றினேன். ஃபோன் எடுத்தோடனே வந்து சில பேர்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. நான் எங்கே நம்பர் வாங்கினீங்கன்னு தான் கேட்பேன், விளக்கடையில் நம்பர் வாங்கினுவாங்க. சில பேர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எடுத்தோடனே தெய்வம் இருக்கா இல்லையாங்க, முருகன் ஒருத்தர் இருக்கானா இல்லையான்னு சண்டை போடுவாங்க. அப்போது வந்து எங்கே நம்பர் வாங்கினீங்க, விளக்கடைன்னு அவங்க எல்லாமே அவ்வளோ உக்கிரமாக வந்து உங்களை தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அதை மாற்றி விட்றீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பெரிய புண்ணியங்கம்மா. அந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இவங்க தெரிஞ்சு இவங்க தான் நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அதில் ஒரு சில பேர் வந்து ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்து முருகர் வந்து இந்த மிஷின் வாங்கி கொடுக்குறப்போ கடவுள் முருகன் பேர் போடுறேன். எங்கே போனாலும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்து வைகாசி விசாகத்துக்குலாம் நான் பிளானே கிடையாது, சாப்பாடு போகணுன்ற எண்ணமே கிடையாது. வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி நாள் வந்து முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரேன். வரப்போ ஒரு அம்மா வராங்க, ஒரு 50-55 வயசு இருக்கும். அப்பா உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கப்பா. சரி, அவங்க கேஷுவலாக பேசும்போது சொல்கிறாங்க, நாளைக்கு உங்கள் ஆளோட பிறந்த நாள் ஆச்சு, இந்த அரசியல்வாதிங்க பிறந்த நாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களே, ஏன் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஆச்சரியம். ஆமாம்ல, நம்ம இப்படி ஒரு சிந்தனையே வரலையே, இப்படி ஒரு விஷயமே நீ யோசிக்கல. நாளைக்கு முருகர் பிறந்த நாள், அப்போ 6 நான் வந்து அந்த காது கேட்காத குழந்தைங்க ஸ்கூலுக்கும் கண்ணு தெரியாத இதுக்கும் ப்ளஸ் கோயம்புத்தூரில் இருக்குது அந்த தெய்வ குழந்தைங்களை படிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி சார் வந்து மதியானத்துக்கு மட்டும் ஒருத்தங்க புக் பண்ணிட்டாங்க. இதில் உண்மையை சொல்லணும்னா அவங்க புக் பண்ணதே வைகாசி விசாகத்துக்கு உங்கள் பேர் சொல்லி தான் புக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க நம்பர் கொடுங்க, அப்புறம் காலையிலையும் நைட்டும் உணவு கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து அங்கே அந்த காது கேட்காத குழந்தைங்களுக்கு வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு இருந்திருக்காங்க, நாளைக்கு வைகாசி விசாகம் நீங்கள் எதுவும் செய்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி நடக்குது பாருங்கள். புக் பண்ணியாச்சு, புக் பண்ணதுக்கப்புறம் கடவுள் முருகன் தான் எல்லா இடத்துலையுமே, நீங்கள் முருகர் கொடுத்தாருந்தான், இதில் தனிப்பட்ட பேரோ எதுவுமே வேண்டாம், முருகர் கொடுத்தாரு, முருகர் தான் கொடுக்க சொல்லார், முருகர் தான் நடத்துகிறான்றப்போ ஒரு அம்மா மட்டும் ஐயா எனக்கு ஒரு விண்ணப்போ, நான் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து உதவி செய்கிறேன், ஆனால் பில்லு வந்து வராகி பேரில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னம்மா, நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம் சொல்லி அவங்களுக்கு அதே மாதிரி அந்த வராகி போட்டு இப்போ கொடுக்க போகிறோம். ஒரு அதுவும் பொண்ணுக்கு போய் சேருது. இன்னொரு பெரிய ஏமமாலின்னு சொல்லி ஒரு குழந்தை முதல் முதல்ல ஒரு மிஷின் வந்து பெண் குழந்தை கொடுக்குறோம். அந்த மிஷின் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வராகியோட பக்தர் வராகி பேரில் கொடுங்கன்னு சொல்லி போய் சேருது. நான் கண்டிப்பாக கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த காணொலியை அனுப்புகிறேன் பாருங்க. எல்லாமே ஒரு பெரிய மிராக்கள். அந்த விஷயத்தை சொல்லுன்றது இந்த காணொலியை. ஏன்னா வந்து உங்களால் உங்கள் கடையால் உங்கள் உதவியாளர்கள் அம்மாவால் எக்கச்சக்க குழந்தைங்க பேர் பொழிச்சிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் வெளில பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மா வராகி பக்தர் வந்து ஃபோன் பண்ணி, இந்த புதியோர் பார்த்தோம், அவங்களுக்கு வந்து புடவையும் பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு வஸ்திரம்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்ல, இவங்க வந்து எல்லாமே கண்ணு தெரியாத அம்மா, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, நம்ம பாட்டி வயசு இருக்கும், அவங்களுக்கு அந்த பாவாடான்னு சொல்லுவாங்கல்ல அவங்களாம் வந்து கேட்கல. ஆனால் ஒரு அம்மா வராகி பக்தர் உங்கள் கடை மூலமாக தான் பேசினவங்க அது வரைக்கும் செட்டாக எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். ஸோ இந்த மாதிரி தெய்வம் வழி நடத்துது, இல்லாதவர்களுக்கு இயன்றவர்கள் மூலயமா செய்கிறதுக்கு இறை சக்தி வழி நடத்துன்றது ஒரு இது உதாரணம். அது மாதிரி நீங்கள் பேசுனதில் பார்த்த பேட்டியில் பெண் சக்தியை பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா, பெண்ணோட ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துகிறவங்களோடது வந்து அவங்களுக்கு முருகர் உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை மனசுக்குள்ளே கொடுத்துருக்கோம். வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இதை கேட்கும்போது ஒரு பெரிய ஆறுதலையும் கொடுத்துருக்கோம். அப்படி உங்களுக்கு சொல்ல சொல்லி அந்த எண்ணம் எப்படி நான் வந்தது? இல்லை, இது நான் கர்மா ரீதியான ரிசர்ச்சில் இருக்கும்போது இந்த மொத்த இயக்கம், இந்த மொத்த உலகத்தோட இயக்கமே 2 கிரகம்தான், சனி பகவானும் ராகு பகவானும் தான் இயக்குறாங்க. அதில் மோஸ்ட் மனிதர்கள் பிரச்சனைக்குள்ளாகிறதும், அவங்க கர்மா கெட்ட கர்மாவை போய் மாற்றுறதும், நல்ல கர்மாவை குறைச்சி நல்ல கர்மா இருந்தால் கூட அந்த பாவத்தை திட்டுங்க போது பெண்ணால் தான்.
ஸோ நீங்கள் இந்த பெண் சக்தி தான் பெரிய சக்தி. நீங்கள் எனக்கு அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் கமெண்ட், அதே போய் சிவன் தானே பெருசுனாங்க. சிவபெருமானே வந்து பார்வதி தேவி பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் சமமாக உட்காந்துருக்கிறவர், பார்வதி தேவி காளி தேவி ஆனதுக்கப்புறம் இவரே வணங்குவார். இந்த மற்ற நான்கு யுகங்கள், திரேதா யுகம், துவாபர யுகம், கிருதயுகம், கலியுகத்தில் மூன்று யுகங்கள் வேணால் கூட நீங்கள் ஆண்கள் பெருசாக, ஆனால் அந்த கலியுகத்தில் பெண் சக்தி தான் பெரிய சக்தி. அதில் நான் ஒரு பேட்டியில் சொல்கிறேன், இந்த மாதிரி முருக பெண் பக்தர்களை வந்து யாரும் இது மாதிரி பண்ணாதீங்கன்றப்போ எவ்வளோ பேர் வடபிள்ளை கோயிலில் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னெல்லாம் வந்து நைட் ஆச்சுன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை போடுவார் அடிப்பார், இப்போ அதெல்லாம் கிடையாது மாறிட்டார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-30 பேர் சொன்னாங்க, நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றி. இதெல்லாம் சும்மா பேட்டிக்காக சொல்லணும்னு கிடையாது, இதான் உண்மை. நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இது வந்து வராகி வந்து பார்வதி தேவியோட பொண்ணுன்னு நினச்சிட்டு ஒருத்தர் சொன்னார், கிடையாது, பார்வதி தேவி தான் வராகி. நீங்கள் வந்து அம்மா வந்து வராகின்னா முருகர் புள்ளை, நீங்கள் அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்து வழிபடுறப்போ அது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முருக பக்தர்கள் வராகி வழிபடுங்கன்னு ஃபஸ்ட் வருஷம் நான் சொன்னேன். இப்போ எங்கள் அம்மா வந்து மிகப்பெரிய வராகி டிவிட்டி ஆகிட்டாங்க, அவங்க கரெக்டாக பஞ்சமி பிறகு நான் மறந்தால் கூட அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க. ப்ளஸ் நான் பஞ்சமி தேதியில் பிறந்தேன், எனக்கு வந்து வாராகி பண்ண அதிசயத்தெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நினச்சேன். நான் சொல்லி நீங்கள் சிலை கொடுத்ததுக்கப்புறம் அதில் இந்த பெண் சக்தி தான் பெரிய சக்தி. நான் அதனால தான் ஒரு வார்த்தை கூட்டிகிட்டு சொன்னேன், யாராவது ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து கேவலமாக பேசிட்டோ இல்லை அடிச்சிட்டோ இல்லை அந்த பொண்ணை வந்து அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யாராவது நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ இல்லை நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து யாராவது ஒருத்தராவது சொல்லுங்கள் அண்ணனே, முடியாது. நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, மனைவி இல்லை நீங்கள் காதலி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெண் இதை வந்து அவங்க மேலே தவறு இருந்துச்சுன்னா தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்கள் தண்டனை கொடுக்குற அளவுக்கு நீதிமானாக போகாதீங்க. இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து கெட்ட கரம் நேரம் வந்துருச்சுனாலே வந்து அவங்க கண்டிப்பாக பெண்கள்கிட்ட போய் மாட்டி தப்பா. இந்த பெண் சக்தி நான் வந்து சொல்லலைங்க, இது உண்மையான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டவர் போல இருக்கு, அவர் எனக்கு இதே மாதிரி ஃபோன் பண்ணார், இந்த பெண் சக்தி நீங்கள் சொன்னது உண்மைதாங்க சார், வெள்ளிக்கிழமை நான் வந்து என்னோட முக்கியமான ஒரு பொண்ணை வந்து அடித்து காலெல்லாம் எட்டி உதச்சிட்டேன், நான் எந்த காலால் எட்டி உதச்சிட்டு இப்போ எனக்கு அந்த பக்கவாதம் இருக்குது, இப்போ நான் பக்கவாதம் ரொம்ப அவசரப்படுறேன், அப்படி இருக்கும்போது உங்கள் காணொலி பார்த்தேன் அப்படின்னாரு. பொதுவாகவே நீங்கள் வந்து பெண்களும் தப்பு செய்கிறாங்க, நீங்கள் அப்படிலாம் அந்த தப்பை வந்து தெய்வத்திட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க நியூட்ரலாகவும் யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் இருந்துட்டீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்ச கர்மம் என்னென்னா, இந்த பொருளை பேசுகிறாங்கல்ல அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணே அதே மாதிரி போய் மாட்டுது, இது உண்மை. அதெல்லாமே பார்க்கும்போது இதெல்லாம் தெரியாமல் மனிதர்கள் வந்து இன்னும் வந்து நான் வந்து ரொம்ப நல்லவன், நீங்கள் அதனால தான் நான் என்னோடய எல்லா காணலையும் சொல்லி பாருங்கள், நான் நல்லவெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது, கண்ணதாசன் சொல்ல ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது அப்படி நான் வாழ்ந்துருக்கேனால எனக்கு அந்த தகுதி இருக்குது. அதே சமயத்தில் நான் வந்து கண் கூட பார்த்த சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயம் தான் சொல்கிறேன். இது இது பண்ணால் இப்படி நடக்குதுன்றப்போ நீங்கள் அந்த கர்மா எப்படி வருதுன்னு வரைக்கும் நான் கண்டுபிடிச்சேன், அந்த அடி வேறு வரைக்கும் போனேன். இதனால இப்படி நடக்குது. ஏன் ஒரு பொண்ணுக்கு 35-40 வயசுக்கு வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய ஜோதிடரோட ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க அப்பா பேர் சொன்னால் அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சொல்லக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கார், அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இது அவங்க அனுமதி இல்லாமல் தான் சொல்கிறேன், ஆனால் பேர் சொல்லாமல் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரின்றப்போ நான் ஏன் அவங்க அப்பா அவங்களோட இதை பார்க்கலன்னா, அப்பா பண்ண கர்மா, அவர் பண்ண கர்மா அப்படியே வந்து நீங்கள் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்றது கர்மாவுக்கும் தெரியும் கடவுளுக்கும் தெரியும். நீங்கள் ஒருத்தர் என்னை கேட்டார், அதே சார் தாத்தா செஞ்ச பாவத்துக்கு ஏன் பேர அனுபவிக்கணும்னா, அந்த தாத்தா தான் பேரனாக பிறந்திருக்காரு, அந்த தாத்தா தான் பேரனாக பிறந்திருக்காரு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க தாத்தா செஞ்சதுக்கு பேரன் கிடையாது, இந்த பேரன் தான் அந்த தாத்தா. நீங்கள் அந்த 11 தலைமுறையை சுற்றி பிறந்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்க ஒரு ஆன்மா இறந்து 90 நாட்களுக்கு அடுத்த பிறப்பு எடுத்துருதுன்றீங்க, அப்போ நாங்கள் வருஷம் திதி கொடுக்குறோமே யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறோம், இது எனக்கு உடன்படலைன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா இதே கேள்வி இதே சந்தேகம் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் ஒரு சில தேடலில் போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அதுக்கு என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மா இறக்குறது 90 நாளில் பிறந்துருது இல்லை, ஆனால் நீங்கள் வருஷம் திதி கொடுத்தாதான் அந்த ஆன்மா பிறந்த பரத்துல நல்லது நடக்கும். அந்த நல்லது எப்படி நடக்கும்னா, பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குல்ல, திருச்செந்தூர் திருப்பதி, நீங்கள் இந்த ஸ்தலத்துக்குலாம் போகிற அளவுக்கு வந்து தடையே இல்லாமல் கொடுக்கறது நீங்கள் கொடுக்குற திதி தான், அதான் திதி கரணம் சொல்லுவாங்க பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் இவருக்கு மட்டும் கொடுக்கல, நீங்கள் திதி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்தனர் என்ன சொல்கிறார், குருக்கள் உங்களோட எல்லா வம்சாவளியும் பேரையும் சொல்லுவார், அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறீங்க, அதுதான் உங்களுக்கு புண்ணியமாக மாறுது. சரி, இன்னொரு கேள்வி வரும், அடுத்த அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து கொடுக்கலையே, அவங்களுக்கு இந்த கான்செப்டே இல்லைன்னா அவங்க இயற்கையை வழிபடுறாங்களே,
அவன் வாரான கம்பல்சரி வழிபடுறாங்க, டெய்லியும் வழிபடுறாங்க, கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணுறாங்க. ஒரு கிறிஸ்டின் தூங்கும் போது 5 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி தானே தூங்குறாங்க. ஒரு முஸ்லீம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், அவங்க உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ரொம்ப இப்போ ஏழ்மை நிலை இருந்தாலும், வெள்ளிக்கிழமான அவன் எங்கே இருந்தாலும் போய் கோயிலுக்கு போயிடலாம். அந்த இறை வழிபாடு தான் அது அவங்கள காப்பாற்றுது, இது நம்மளை காப்பாற்றுது. ஆக மொத்தம் கான்செப்ட் ஒன்று தான், எது பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ ஈடுபாடோட எவ்வளோ பற்றற்ற நிலையில் போய் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்கு. ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு தப்பு ஒருத்தவங்கள ஒரு கடும் சொல் சொல்ல முன்னாடி கூட கோபி அண்ணா சொல்லியிருக்காரு நம்ம அடக்கிக்கணும்னு. நான் ரொம்ப கர்மமாக பார்த்ததுக்கப்புறம் என்ற ஓட்டுநரோ இல்லை என் கூட இருக்கலாம் திட்டாதையா, செக்யூரிட்டி திட்டாத, அவங்க கர்மா ஒரு 2 நாள் கழிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து சில பேர்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் கேவலமாக பேசுவாங்கல்ல ஹோட்டல் சர்வர்லாம், அவங்ககிட்ட இப்போ நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததுனால உணர்றேன், அவங்க எல்லாமே ஒரு கிரகம் சார்ந்திருக்காங்க, அப்படிதான் நம்மளுக்கு விதி வருது. அதை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். உண்மைதான், நம்ம மனுஷ மனசை மட்டும் நோகடிக்கவே கூடாதுண்ணா. அதை வந்து நான் நிறைய விஷயங்களில் பார்க்குறேன். என்னுடைய நல்லா நெருங்கி பழகக்கூடியவங்க கூட ஒரு சில பேர்கிட்ட அந்த அதிகார தோரணையில் பேசிடுவாங்க. ஒரு சில பேர் உண்மை சொல்லட்டுங்களா, ரொம்ப திமிராக இருக்காங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க வசதியிலையோ இல்லை வந்து அதிகாரத்தில் ரொம்ப திமிராக இருக்கா ஒரு ஆண், அந்த ஆணுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் பிறக்குது. அவன் திமுறி எங்கே உடைக்கிறது தெரியுங்களா, அந்த இயற்கை இந்த பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் இப்படி நிற்கிறார். அப்படிங்களா மாப்பிள்ள, சரிங்க மாப்பிள்ளை. ரொம்ப திமுறாக பேசுனா பொண்ணு நாளைக்கு வந்து வீட்டில் வந்து இருக்கும் வாழா வெட்டியா, அதுக்காக இயற்கை எங்கே வச்சுருக்கு பாருங்கள். அப்படி நான் இது வரைக்கும் ஒரு 92-93 பேரை பார்த்தேன். இந்த மொத்த பேருமே ஏன்னு பார்த்தா நான் ஒரே ஒருத்தங்க அப்பா இப்படி திமுறாக இருப்பார், ஆமாங்க ரொம்ப திமுறாக இருப்பாருங்கன்னா அதான் மாப்பிள்ளை வீட்டில் போய் உங்கள் அப்பா நிற்பார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய அரசியல்வாதி, நான் சொல்கிறேன் அந்த அரசியல்வாதிக்கு 2 பொண்ணு, அந்த அரசியல்வாதியை பார்த்தா ஒரு ஊரே பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய அரசியலுக்கு 2 பொண்ணு. அவர் மாப்பிள்ளை கிட்ட போய் தலை குனிஞ்சு கை குனிஞ்சு கை கட்டி தான் நிற்கணும். இது இப்படிதான் கர்மா செயல்படுது. மனுஷன் மனசை மட்டும் நோகடிக்க கூடாது, இன்னொன்று மனுஷனை எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அவனுக்குள்ள அந்த சக்தி எப்படி வெளிப்படும்னே தெரியாதான். இன்னைக்கு இவன் தானே அப்படின்னு நினச்சி நம்ம மட்டமாக பேசிட்டோம் அப்படின்னா அவன் எப்படி வேணாலும் விஸ்வரூபம் எடுத்து வரலாம். அன்னைக்கு வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்றது தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இவர் நீங்கள் ஒருத்தரை பற்றி இவர் ரமேஷ்ன்ற ஒருத்தர் எப்படிங்கன்னு கேட்டால் உண்மையிலே எனக்கு தெரியலங்கன்ட்டு போயிடணும். ரமேஷா ஐயோ அப்படின்னா நாளைக்கு உன்னை பற்றி ஒருத்தர் ஒரு இடத்துல சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். நீ இங்கேயே இந்த கரும்பாக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் ரொம்ப கெட்டவருங்க, நீதிமான் இடத்துல நம்ம கிடையாது, நீதி சொல்கிற இடத்துல நம்ம கிடையாது. நம்ம இந்த பர்த் எடுத்தது எதுக்காகன்னா அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லை, அந்த அடுத்த பிறப்பில் குறைஞ்சபட்சம் மனிதனாக பிறக்கிற அளவுக்கு மட்டும் புண்ணியம் சேர்த்துங்க. குறைஞ்சபட்ச மனிதனாக, புல்லாவோ புழுவாவோ எறும்பாவோ இல்லை ஈயாவோ ஒரு மிருகமாவோ ஏதோ ஒரு ஒரு உயிரினமாவோ பிறக்கிறதுக்கு பதில் மனிதனாக பிறக்கிறதுக்கு மட்டும் நம்ம புண்ணியம் செஞ்சிட்டாலே போதும். அதுக்கு முக்கியமான ஒரு இதுவே இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது யாரையும். ஒரு பிராஸ்ட்வீட் பொண்ணை கூட நீ தப்பாக சொல்லாது, அந்த பொண்ணோட விதி அந்த பொண்ணு அப்படி இருக்கா.